காப்பி கடையிலேயே சாப்பிட்டுங்க. இந்த பன்றியை கடிக்குது இந்த இந்த வருது இல்லைங்க. இந்த அம்மா வந்த உடனே சைல விலங்கு போட்டு ஏதாவது மற்றவங்களை கடிச்சு போட்டால் என்ன பண்ணுன்னு ரெண்டு பக்கத்துலையும் நல்லா போட்டு கையிலையும் கிருக்கி கட்டி இழுத்துட்டு வர்றாங்க. அந்த இழுத்துட்டு வந்தவன் என்ன ஆகிப்போச்சு, குருநாதர் எனக்கு தூண்டாரு, அடி இதில் அப்படிங்கிறார். ஏதேன் நான் வச்சிருப்பேன் அந்த கடையில் பெரம்பெழுத்து அடினார். அடித்த உடனே என்ன ஆகிச்சு, ஐயோ ஐயோ, நீங்கள் இந்த சங்கிலாம் விட்டு உருண்டுட்டு அவரு பெட்டி கடையை விட்டுருங்க, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை விட்டுருங்க, அடிக்காத என்னை விட்டுருங்க, இனி இந்த இது உற்று நான் ஒடுங்குறேன் ஒடுங்குறேன் ஒடுங்குறேன். பார்த்தோன்னு இது வேடிக்கையாக போச்சு. இப்போ இந்த ஆவி பிடிச்சதெல்லாம் நிறைய வருவாங்க அங்கே. அந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்க போகும்போது ஆவியினுடைய தொடர்பு கொண்டவர் தானே இந்த அபுபக்கர் பிரதங்க சாப்பிட்டுட்டு வர்றார். அவங்களோட சேர்ந்த செட்டுகளும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டவொன்னே என்ன ஆகிப்போச்சு, இந்த அடி அவங்களுக்கு ஒழுங்குருக்கு சொன்ன அப்படியும் அதைப்படி இங்கே வந்து வந்து என்ன செய்தார், அவர் உட்கார்ந்து இடத்துல வந்து ஊதிப்பு இருக்கிறது வரும் அந்த பொம்பளைக்கு இவங்க மருந்து கொண்டு வர சொல்லி அதை அரைச்சி கொடுத்து இது சௌரியமாகனு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் அங்கே காப்பிடி இவங்க கதை வெளிய வெளிய பேசுற அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடித்த உடனே என்ன ஆகிப்போச்சு, ராத்திரி 12 மணிக்கு மேலே அந்த அந்த சைவு கடை கூப்பிடியா அப்படின்னு நான் வந்தோடனே அப்போ என்ன வேலை இந்த எல்லாம் கூட்டமாக இருங்க, ராத்திரியில் ஒன்று ரெண்டு வேலைகளை செய்து செலவுக்கு வேணுமே, இதை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவங்க இந்த மாதிரி இருக்கு வந்து சைவு கடை என்ன அந்த ஆளும் கூப்பிடு அப்படின்னு. அப்போ அந்த மதுரையிலேருந்து ஒரு சஸ்பென்ஸ் பெற்றோ வேறு யாரோ இப்படி ஒரு 7-8 பேர் பெரிய பெரிய ஆளுகளை உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு விட்ட உடனே அப்பயே நின்றுக்கிட்டு இருந்தேன், என்ன சொன்னாக்கணும், இன்னொரு மீசை வச்சிருந்தார். பார்த்தா அவர் கேரளாக்காரர், இந்த பேங்க்ல மேனேஜராக இருந்தார், அவர் காளி பூஜை செய்கிறவர். மேனே இங்கே வாயா சொல்லி என் விஷயத்தை அப்படிங்கிறார். இவங்கெல்லாம் உட்காந்து நம்ம பக்கத்து வீட்டு அந்த அதான் சொல்லுவேன் ரைஸ் மில்லுக்கார் அன்னதானம் பிள்ளை மகன் அங்குசாமியா, அவன் வந்து அவனு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த ஷெட்டுங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ நான் என்ன செய்தேன், சொன்ன உடனே அந்த ஆளை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அதாவது நான் அவரை பரிசித்து பார்த்தனுங்க, நான் காளி பூஜை செய்யக்கூடியவனுங்க, நான் எதையும் செய்யக்கூடிய நல்ல சக்தி வாய்ந்தவனாக தான், காளி எனக்கு நல்ல வரம் அதுவே அடைக்க நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்டில் விட்டாருங்க அவரை பரிட்சை பண்ணதுனால. அதனால் அவர்கிட்ட வேண்டாங்க, சொல்கிறதை கேட்டுக்கிட்டு உங்கள் தொழில போய் பாருங்க கூப்பிட்டு அவர் சொல்கிறார். அப்புறம் நான் சொன்னேன், நீ தப்பு பண்ணியிருப்ப அவர் அடைக்கியிருப்பார், நான் என்னையா செய்யறது அப்படின்னு. இல்லைங்க அவர் பெரிய மகானுங்க, நீ கேளுங்க. அப்போ நான் அங்குசாமி இருந்துட்டு நைனா இது எதுக்கு வம்பு வியாபாரம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேட்டுருங்க, இனி நான் தப்பு பண்ணேன்னு போயிட்டேன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அட நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு அந்த சர்க்கரை போயிட்டு ஒரு அனுச்சு, அப்பா என்னையா நீ சொல்லிட்டுதான் எத்தனை பேர் கேட்கறது இல்லையா அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது நான் நீங்கள் நான் தப்பு பண்ணாதான் நீங்கள் செய்ய அப்படின்னு சொன்னால் யாருக்காக நீ தப்புன்னு, என்னையா தப்பு பண்ணேன், நீ ரோட்டில் வச்சு முருகன் பேரை சொல்லி இந்த மாதிரி ஊரை நீ ஏமாக்கி இருக்கிறியா இல்லையா, நீ மந்திர வேலை செய்கிறியா இல்லையா, இதெல்லாம் தப்பு தானே, முருகன் பேரை சொல்லி தான் நீ தப்பு பண்ணுற, நீ தப்பு தானா அப்படின்னு. எனக்கு தெரியாது ஏதோ நடக்குது என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போது எல்லாரும் சேர்த்து என்னை மேரேஜ் வச்சுனேன். இவர் அங்குசாமி நைனா இது எதுக்கு ரொம்ப சொல்லி பேசாமல் உங்கள் தொழிலை பார்ப்போம், பெரியவங்க கிட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க, பெரியவங்க அது யார் யா அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் எனக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் கோபம் வந்து, நீ அதை அந்த பிரணிசீரன் நான் நீரிலிருந்து திருநீர் எடுப்பேன், நீ வெறும் திருநீர் தான் கொடுக்குறேன் ரைட்டு ஏற்றுக்கிறேன். அப்போ அந்த அம்மாவுக்கு நீ ஆளை விட்டு தேடி அந்த வீங்கிகளுக்கு இல்லை அந்த அம்மாவுக்கு நீ பச்சலையில் கொண்டாடுறது சொல்லிட்டு விடிய விடிய அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு கரெக்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன், யாரை ஏமாத்துறீங்க, நீ ஏமாத்துறியா நான் ஏமாத்துறேன்னு. எனக்கு இந்த பிடிவாதத்தில் வந்தோன்னே ஏன்னா அந்த ரெண்டு பேருமே சண்டை வரமாக போச்சு.
எல்லாரும் சேர்ந்து என்னை மிரட்டினாங்க. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகி போச்சு. நான் ஏற்கனவே தேசியத்தில் போராட்டத்தில் இருக்கணும், ஒருத்தன் நம்ம தப்பு செய்யாத நம்மளை மிரட்டினா இவனுக்கு என்ன நம்ம அடிமைப்படுறது அப்படிங்கிறத நாம தெரியாமல் அது பாட்டுக்கு ஏதோ நடக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு கோபம் அதிகமாகி போச்சு. அதிகமான ஒன்று, நீர்லேருந்து திருநீர் எடுப்பேன்னு நீ சொல்கிற, அப்போ ஏன் பச்சளை நீ அங்கேருந்து அடுத்த ஒன்று கொண்டு வர சொல்கிற, எத்தனை நாள் உட்கார்ந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அம்மா உடலை குணம் பண்ண முடியுங்க, இத்தனையும் நீ எடுத்து மருந்தை விளைவிச்சு நேராக கொடுக்காம ஏன் பச்சளை நீ நீர்லேருந்து திருநீர் எடுப்பேன். ரொம்ப ரோட்டில் இவங்கெல்லாம் ராத்திரிக்கெல்லாம் போவாங்க, மலையை சுற்றி வருவாங்க, அப்படியும் தட்டினா இந்த ரக்கால சொன்னாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நடந்த நிகழ்ச்சிங்க அப்படி என்ன செய்வோம், ஜீபும்பா வேலையெல்லாம் செய்துட்டு அப்புறம் என்ன செய்து இந்த நம்ம பாடல் முருகனை பற்றி பாடல் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, நம்ம வீட்டில் இந்த பூஜை நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பூஜை நடந்தவங்க நினச்சி ரூமுக்குள்ளே போட்டுருவாங்க. வெறும் காப்பியும் சிகரெட்டும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே இவர் நடந்தது நான் பார்த்துருக்குறேன், பார்த்துருந்தாலும் ஒரு அற்புதம் என்று நான் நினச்சிட்டு இருந்தேன். சித்த ஆவதற்கு முன்னாடி அவர் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அது பெரிய மகான் தான் பல ரூபங்களில் மாறுறாரு அப்படின்னு தன்மை நான் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் என்ன சிகரெட்டு கம் கம்னு விட கதை போடுவாங்க, இவங்க பாடல்களை பாடுவாங்க. பார்த்தோன்னா அந்த ரூம் நிறைய வெறும் உபதியாக வந்து கொட்டி இருக்கு. அப்புறம் சின்ன பிள்ளை வேல்முருகன்கிற அந்த முருகன் மாதிரி ஒரு காட்சி வரும். ஆனால் உபதியால் இவர் மூடப்பட்டுறாரு, அதிலிருந்து ஒரு உணர்வின் தன்மை உருவம் வரும். ஆக முருகனே இவர், அவரை முருகன் தான் இவர் அப்படிங்கிறவர்கள் யார் இந்த மாதிரி காட்சி கொடுத்தவர், நான் யார் தெரியுமா, இந்த முருகனையும் நான் வேண்டும் போதெல்லாம் இந்த ரக்கால சொந்தனத்தை எண்ணில் சாப்பிட்டுவதை நான் எடுத்து எல்லோருக்கும் கொடுப்பேன் அப்படிங்க. நீ கொடுக்குறது சரி, இந்த உடல் ஒன்று நோய் போக்க முடியல, கதையை பேசிக்கிட்டு இருக்கேன், முதல்ல அது சௌரியம் பண்ணியாங்க. ஏன் பச்சளை கொண்டர், இது கொண்டர இல்லை, அது ஒன்றால் கொண்டரலாம் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து இவங்கெல்லாம் நம்மளோட சண்டைக்கு வந்துட்டாங்க. ஸோ வாயடைக்கு பேசி அப்படின்னு சர்க்கரன்ஸ் பேரும் நம்மளை வாயடைக்கு பேசியா என்ன நினச்சினா அவங்களை சும்மா இருந்துக்கிறோம், நீ எல்லாம் ஒரு மகானை நீ மிரட்டவனா அப்படிங்கிறோம். அது அது சரி தானே, இப்போ நீங்கள் நாலு பேரும் என்னை நீ மிரட்ட, நீ உள்ளுக்கு போய், நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் உள்ளுக்கு போக போகிறீங்க, எப்படி உன்னால் உள்ளுக்கு தரணும், நாளைக்கு இந்த பொம்பளை சாகப்போதே, நீங்கள் எல்லாம் சேர்ந்தானே உட்காந்து மருந்து கொடுத்துருக்கீங்க, செத்து போக போகுது, நீங்கள் உள்ளுக்க தான் போகிறீங்க, ஐயா இத்தனை பேர் சாட்சி, இப்போ அதிசாமி நீ சாட்சி, நீ தப்புனே உனக்கு அதிகரியா, நீ இல்லைன்னு விலைக்கு அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்போ கோபம் வந்தோன்னு என்னங்க நீங்கள் பாடி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் சொல்லி போட்டு என்ன செய்யிட்ட வந்துட்டேன் கரைக்கு. கொஞ்ச நேரத்தில் ஆனோன்னு அந்த அம்மாவுக்கு வயிற்றால் புட்டுங்கு புட்டுங்குன்னு புடிக்கிட்டு பூரா அந்த அவ்வளோ வயசுலையும் வெறும் நேராக வெளியில் வருது. வந்த உடனே அந்த பொம்பளை என்ன, நான் செத்து போவேனே செத்துவேன்னு அந்த உடல் இருக்கக்கூடிய ஆவி, நான் செத்து போவனே செத்து போவனே செத்து போவனேன்னு அதெல்லாம் சேவித்த நிலை அது அலருது. இந்த வீட்டுக்காரன் நைனா செத்து போகும்போது இருக்கவனு நான் என்ன செய்யறது, இப்போ அவங்களாம் என்னை மிரட்டினாங்கல்ல, நீங்கள் வந்து பச்சளை கொடுத்தவங்கள அத்தனை பேரும் போய் சேருங்க அங்கே உட்காந்துக்கிட்டு யார் தப்புனான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை மிரட்டினாங்கல்ல அத்தனை பேரும் அங்கே போய் இருக்கட்டும் அப்படின்ட்டு. நான் வந்து அந்த ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் நான் சைக்கிள் வேலையை மறுபடியும் தொடர்றேன், அது வேலையும் இந்த கூட்டம் இருக்கும். வந்த உடனே என் வேலை இங்கே இருக்கே நீங்கள் போங்க அப்படின்னு, திரும்ப திரும்ப அது போச்சுங்க, அது பூராமே தனியாக போகுது, நிற்க முடியலையே செத்து போகணுங்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அப்புறம் நான் சொன்னேன், அந்த உடல் உள்ள அந்த ஆவியினால் ஏற்கப்பட்ட நீர்கள்லாம் போகுது, அதுக்கு வேண்டிய சாப்பாடு இருந்தது, இப்போ குறைஞ்சு போனோம்னு அதுடைய அந்த உடல்லேருந்து இந்த நோயை உருவாக்கிய அந்த பேய் அதுக்கு உண்டான வலுவு இழக்கப்படுது அப்படின்னு நான் சொன்னேன். இது எதையாவது அங்கே போய் சொன்னேன், இதே மாதிரி நீயும் சேர்த்து தான் போனேன்னு உள்ளுக்கு போகணும், அங்கே போய் சொல்லக்கூடாது, ஐயோ நான் நல்லதாக நான் சொல்லுவேன்னா அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் வந்தாங்க அந்த சர்க்கரை பற்றி, இவங்க எல்லாம் வந்து ஐயா ஏதோ ஒரு சம்பவத்துலேருந்து இதுக்காக வேண்டி நமக்குள்ளே வர்ற சண்டை அந்த பொம்பளையை சாக வைக்கிறவங்க நியாயமா அப்படின்னு, அது என்ன செய்ய என்னை உள்ளுக்கு தள்ளுறோம், என்னை மிரட்டினீங்க, உள்ளுக்கு போய் இருந்தால் நீங்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, உள்ளுக்கு போயிருங்க, எல்லாம் சாகிறதுக்கு எத்தனை ஒத்தாசு கொடுத்தோம் போயிருங்க, அதுதான் நியாயம்ன்ட்டு.
திரும்பி 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 வந்தாங்க. அப்புறம் சொன்ன ஒரு பாடு, அப்புறம் தான் விவரத்தை சொன்னேன். ஆனால் அந்த உடல் இருக்கக்கூடிய ஆவியின் உணர்வு பலவீனமானதும் அதெல்லாம் செயற்பட்டு அந்த உணர்வெல்லாம் வெளியேறுது. நீ பழச்சிக்கணும். அப்பாடியா, நாங்கள் பழச்சோம், ஏன்னா நாங்கள் தான் மறந்து கொடுத்துருவோம். நீ சொன்ன மாதிரியே நீ உள்ளுக்கு தள்ளிவிடுவேன்னு. அப்புறம் வந்தார் மறுநாள் காலையில், நமக்குள்ள தோசா போயிடுவோங்க. நீ எல்லாத்துக்கும் முதல்ல நீ முருகனை அவமதிக்கிற இந்த மாதிரி சொன்ன நமக்குள் சிநேகமாக இருக்கணும். நம்மகிட்ட நிறைய பேர் வர்றாங்க இந்த மாதிரி தீராத நோய்களை நீங்கள் நீக்கினீங்கன்னா அதில் பணம் நிறையா கிடைக்குங்க. அதை வச்சு உங்களை குடும்பத்தையும் பாதுகாத்துக்கலாம். ஒருவேளை இல்லையே குடும்பத்தை பாதுகாக்கணும், இந்த மாதிரி செய்யலாங்க. வர்ற காசை கொஞ்சம் ஆளு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. அப்படின்னா பரவாயில்ல, யாரோ செய்யறாங்க, யாருக்கா காசை கொடுங்க, எனக்கு அந்த மாதிரி தெரியாது. உன்னார் சொன்ன வழியில் தான் நான் நடக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்புறம் சொன்னார். அப்புறம் சொன்னார் வருபடி சில பேர்கள்லாம் அவரே அனுப்பிச்சி வச்சார். சில இதுகளுக்கு நீங்கள் சாமிக்கிட்ட உபதி வாங்கிட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரும் அனுப்பிச்சி வச்சுங்க. இந்த மாதிரி அவர் தோசுக்கு வந்தாங்க. அந்த மனிதன்தான் என்ன ஆகிப்போச்சு, இங்கே சோத்தில் வாதாடிக்கிட்டு இருந்தோமே, இப்போ எல்லாத்துக்கிட்டும் கிடைக்கல. அப்போ அவர்கிட்ட போனேன், வீட்டில் எல்லாம் பட்டினியாக இருக்கிறவங்க ஒரு 5 ரூபா வேணும். அப்போ அந்த 5 ரூபா கொடுக்குறதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன். நான் அன்றைக்கே காசு வாங்க சொன்னேன்ல, உன் பிள்ளை வீட்டு எப்படி பாதுகாக்கிறது தெரியல. இப்போ ஒரு 5 ரூபா கொடுத்து எல்லோரும் நல்லதானாங்க, யாரையும் அவன் மக்களை காப்பாற்றுறவங்க. இப்போ காசு வேணுமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ குருநாதர்கிட்ட கட்டளை தான் செய்ய முடியும், யாரோ செய்ய நான் காசு வாங்குறேன், அதனால் எத்தனை பிழை வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த 5 ரூபா கொடுத்தாருங்க. அந்த 5 ரூபா வாங்கிட்டு வந்தாச்சுன்னா உடனடியாக சமையல் பண்ணி சாப்பிட்றது ரவையை வாங்கிட்டு வந்துட்டேங்க. யாரு, நான் ரவையை வாங்கிட்டு வந்து கொடுத்து உடனே போயிட்டு பசி போக்கலாங்க. என் பெரிய பிள்ளை மைசூரில் கொடுத்துருக்க அந்த பிள்ளை சொல்லுது, இந்த அரிசி வாங்கி கொடுத்தனே வெறும் இதை போட்டு ரெண்டு தண்ணி ஊற்றினாலே இந்த 3 நாள் பட்டினி இந்த ஆரை செய்துவிடுமே. இந்த உப்புமா எண்ணெயை போட்டு கேட்டுனா எங்களுக்கு ரெண்டாவில் வரும், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்கமில்லன்னு சொல்கிற இன்னும் என்னை நினைவில் இருக்கு. என் சாமி அம்மாவும் அதே தான் இருக்கும். ஏன்னா இந்த இயக்க நிலையை அந்த ஆர்வத்தின் நிலையை பசியாத்த கூட தெரியல. இந்த அரிசி வாங்கி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. எல்லாரும் பட்டினி 3 நாள் நடந்தனே. அப்போ இதெல்லாம் அந்த நினைவெல்லாம் போகுது. ஏனென்றால் இது குருநாதர், இதுக்காக வேண்டி நான் பண வகையில் தவறு செய்வேனா? கஷ்டம் வருது இங்கே தூண்டுறாரு. இதே மாதிரி பல பேர் இடத்துல ஏன் இத்தனை தான் செய்கிற, ஒரு 5-10 வாங்கி தான் செய்கிறது அப்படின்னா. அப்போ இந்த 5-10 வந்து உண்டி இல்லை நிறைய காசு கிடையாது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கேள்விப்பட்டவன் அவர் என்ன செய்கிறாரு, இந்த உண்டியில் எடுத்துக்கொண்டு கொடுக்குறவன் குடும்பத்தை காப்பாற்றணும். ஐயா எனக்கு தெரியாது, பெரியாவிடையார் கோயிலில் கொண்டு போய் கொஞ்ச நேரம் எல்லாரும் சமைச்சு வந்தவனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேன். 1 ரூபா கொண்டு வந்தேன், 1 ரூபா அதில் மிச்சம் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்தவன் என்ன செய்ய, இவங்களுக்கு சொல்லாமல் தெரியாமல் நீ திருப்பதிக்கு போ அப்படின்ட்டார். நீ பாவநாசத்துக்கு போ அப்படின்னு, திருப்பதியில் இருக்க பாவநாசம் நீ அங்கே போ அப்படின்ட்டு. இதே மாதிரி சாமி அம்மாவை என்ன செய்துட்டு பாவநாசம் போகணும், நைட்டில் எங்கே போயிடுச்சுங்க, இந்த பாவநாசத்தில் போய் நைட்டில் போய் பஸ்ஸில் இறங்கிட்டு நீ தண்டபாணி ஆளை காணும் அம்மா காணும்ன்ட்டு நான் இப்போ நம்ம இதில் இருக்கிறேங்க பவானியில். அவன் அம்மா காணும் போனது காணும் என்ன ஆச்சு தெரியல. இந்த அம்மா என்ன செய்திருக்குது, பாவநாசத்தில் போனால் சலசலான்னு தண்ணி வந்துருக்கு. அங்கேருந்து போனோடனே இந்த அம்மா அங்கேருந்து வந்தோடனே பஸ் ஸ்டாண்டில் வந்து திருப்பி அங்கேருந்து ஒரு பஸ் வந்துருக்கு. எல்லாம் ஒருத்தர் மேலே நீ போமா அப்படின்னு, அடுத்த பஸ் இங்கே போய் டவுனுக்கு போகுது, அதில் போனேன். பஸ் ஸ்டாண்டில் வந்து இங்கே படுத்துக்கிட்டு இருந்துருக்கு. படுத்துக்கிட்டு இருந்தோடனே இந்த மகையில் மடியில் என்ன இருக்குன்னு அடுத்த பொம்பளை வந்து அதை பார்த்துக்கிட்டு சொல்லிச்சு. அப்புறம் அங்கேருந்து வந்த ஒரு பாடம் இருக்கிற காசை வச்சு திருப்பி இங்கே வந்தோம். எதே பழனி இது நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிலைகளையும் எத்தனையோ இது இருக்கும். எனந்த இயக்கும் உண்மையின் உணர்வுகளையும் அறிவதற்கும் ஒவ்வொரு மனித உடலில் எப்படி இயக்குகிறது, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இந்த செல்வத்திற்கு தீங்குகள் எப்படி ஏற்படுது, அந்த உணர்வுகள் எப்படி மாறிக்கொண்டு இருக்குது, மனிதன் வாழ்க்கையினால் என்ன, பெரிய ஒரு ஆவிகள் எப்படி தொத்திக்கொள்வது, இதெல்லாத்தையும் இந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த 5 ரூபாய்க்கு இப்படி சொல்கிறாங்க,
ஏன்னா இதெல்லாம் இந்த அபுபக்கரங்க இன்னைக்கு அவர் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அது வந்து வத்தலை கொண்டு வரணும் பழனியில் இருந்துகிட்டு இருந்தார். அதான் முஸ்லீம். ஆனால் அவ்வளவு தூரம் அவர் செய்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் அனுபவமாக வந்தார். அப்புறம் என்ன செய்தார், நீ ஏதோ கொஞ்சம் பாருங்க நம்மளுக்கும் கொஞ்சம் கிடைக்குங்க அப்படின்னு. நான் இது பங்கு போட்டிருக்கிற எதுவும் இல்லை, குருநாடு எதையோ செய்கிறார் அது நம்மளுக்கும் ஒரு நன்மை ஏற்படுது. நான் காசு வாங்குறதுக்கு நான் அல்ல. யாராவது இப்போ நீங்கள் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சாப்பாட்டு வேணும் உங்ககிட்ட காசு கேட்டேன் அதுதானே இதே மாதிரி. இல்லைன்னா யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கலாம், அதில் தப்பு இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று செய்துட்டு உனக்கு நல்லதாச்சுன்னு நான் காசு கேட்கறதுக்கணும். அப்படியே தான் சுற்றி போட்டு எல்லா இடங்களுக்கும் போய் எல்லா இடங்களும் போய் கடைசியில் இன்னைக்கு தவோ நான் அமைச்சு நான் போகிற பக்கமெல்லாம் அவங்க நிலை இருந்தது. இன்றைக்கி அந்த தபோவனத்தில் இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குருநாதர் என்னுடைய உணர்வுகள் இவன் ஆசைப்படுகிறான் என்ற தோட்டத்தை உண்டாக்கி பல அற்புதங்களை நேற்று காசு வாங்குறதில்ல. நான் பாட்டு செய்துக்கிட்டே இருப்பேன். நம்மகிட்ட ஒரு காசு இருந்தால் நான் அடுத்தபடி அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அந்த பழக்கம்தான் இப்போ எடுத்த உடனே யாருக்கும் காசை கொடுத்துருவோம். இருக்குதோ இல்லையோ யார்கிட்ட வாங்கினாலும் காசு கொடுக்கணும் நோக்கங்கள். இன்றைக்கு பொருளாதாரம் அவங்களுக்கு தேவை. இதை வச்சு சாமிக்குன்னு ஒரு மகிழ்ச்சி, அதன் உணர்வை அவங்களுக்குள்ளே வளர்க்கும். இந்த செல்வம் தேடுறதுக்கும் அல்ல ஓரளவுக்கு அவங்க வர வர்றதற்கு அந்த நிலை வருவாங்கன்னு நம்ம அதிலேருந்து தான் இந்த காசை கொடுத்து பழகிறோம். சொல்லுதாச்சுங்களா, சாமிகிட்ட போனோம் அது என்ன நடக்கும்னு இருந்தாலும் கூட காசு கொடுத்தோன்னே இது எனக்கு செல்வம் வந்துடுச்சு நான் காரியம் ஜெயமாகும் அல்லது எனக்கு இந்த நிலை வரும்னு அந்த வழியில் தான் அந்த உணர்வை மாத்துறதுக்கு இப்போ நான் காசை கொடுக்குறோம். இப்போ சொல்ல எல்லா சாமி காசு கொடுக்க மாட்டாங்க, இப்போ இந்த காசுகளை கொடுத்து இதுதான் நடந்த நிகழ்ச்சி.